தமிழ் பேசும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பருப்புகளின் தலைவன் தோரம் பருப்பை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு 2-3 days பேக் நான் வந்து மொடச்சூர் சந்தையை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தோரம் பருப்பை பத்தி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி நான் ரீசார்ஜ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 2-3 days டைம் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தோரம் பருப்புல இருக்க பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது பிசினஸ்ல இருக்க பிளஸ் ஆர் மைனஸ், அது மட்டும் இல்லாம தோரம் பருப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து வருது, அது எங்கு அதிகமாக விளைவிக்கிறாங்க, அது மட்டும் இல்லைங்க இந்த தோரம் பருப்பு பிசினஸ்ல இருக்க ஒரு சில சீக்ரெட்ஸை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நான் போய் எல்லா வீடியோஸும் உங்களை இல்லம் தேடி வருவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ஏன் இங்கே துவரம் பருப்பை பருப்புகளின் தலைவன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, பருப்பில் பல வகை இருக்குதுங்க. உளுத்தம் பருப்பு, பாசிப்பருப்பு, கல்லப்பருப்பு, பட் இது எல்லாத்தையும் விட இந்த துவரம் பருப்பு தாங்க நம்ம அன்றாட உணவில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அன்றாட உண்ணும் உணவுகளில் பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமைக்கு அடுத்தபடியாக இந்த துவரம் பருப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குதுங்க. குறிப்பாக துவரம் பருப்பு இல்லாமல் சாம்பார் கண்டிப்பாக சுவைக்காது. இந்த துவரம் பருப்பு அதிக அளவில் நார்த் இந்தியாவில் தாங்க சாகுபடி செய்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், மத்திய பிரதேசம், இப்படி பல மாநிலங்களில் துவரம் பருப்பு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, இங்கே இருந்து தாங்க அதிக அளவில் துவரம் பருப்பு கொள்முதல் பண்ணிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் விற்பனை செய்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர், லாத்தூர், அதுக்கப்புறம் கர்நாடகா மாநிலம் குல்பர்கா, சேடம் போன்ற மாவட்டங்களில் இந்த துவரம் பருப்பு அதிக அளவில் விளைவிக்கப்பட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுதுங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் துவரம் பருப்பு ஹோல்சேல்னு பார்த்தீங்கன்னா அது சேலம், செவ்வாய்பேட்டை மற்றும் ஈரோடு மாவட்டம் மொடச்சூர் தாங்க. நம்ம மொடச்சூரை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐபட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் விளையிற இந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம சேலம், செவ்வாய்பேட்டைக்கு தாங்க வருது. இங்கிருந்து தான் பருப்புகள் தரவாரியாக பிரிக்கப்பட்டு மற்ற மாவட்டங்களுக்கு லாரி மூலமா அனுப்பி வைக்கப்படுதுங்க. இந்த துவரம் பருப்பு பிசினஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட இன்னும் அதிக அளவில் போய் சென்றடைந்தாங்க கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா போட்டி தாங்க. இந்த பிசினஸை பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப சீக்கிரட்டாகவே இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் போட்டி தாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கடை வச்சுருக்கவங்க கூட வந்து தனக்கு எதிராக இன்னொருத்தவங்க ஒரு பொட்டி கடை வைக்கிறது விரும்ப மாட்டாங்க. பட் மாதம் 500,000 ரூபாய் வருமானம் தர ஒரு தொழிலில் தனக்கு எதிராக ஒரு போட்டியாளர் வர்றதை கண்டிப்பாக ஒருத்தர் விரும்ப மாட்டார். ஸோ அதனால தான் இந்த பிசினஸ் சீக்கிரட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரிசி, முட்டை, எண்ணெய் இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனியாக கடை இருக்குது. ஆனால் பருப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக எந்த கடையுமே கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மறுக்கப்படும் உண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் நம்மளோட வேலையே. சோ துவரம் பருப்பு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதை எப்படி அவங்க கொள்முதல் பண்ணிட்டு வந்து சேல்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூர், கர்நாடகா மாநிலம் குல்பர்கா போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் துவரம் பருப்பு விளையுதுங்க. ஸோ இதுக்குன்னே அங்கே நிறைய புரோக்கர்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புரோக்கர்கள் மூலயமா ரொம்ப பேரம் பேசி, அதிக அளவில் பேரம் பேசி மொத்தமாக கொள்முதல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன்னு 15 டன்னு இப்படி கொள்முதல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதை அப்படியே கைமாற்றி விட்டுருவாங்க. ஒரு டன்னுக்கு மேலே, சாரி, 1 கிலோவுக்கு மேலே 10 ரூபாயை வச்சு அப்படியே கைமாற்றி விட்டுருவாங்க. அப்படி கைமாற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிலோ 70 ரூபான்னு வைங்க சார், சரி 70 ரூபான்னு வச்சா கூட அதுக்கு மேல ஒரு 10 ரூபாய் டிரான்ஸ்போர்ட் ஆனா கூட அதுக்கு மேல 10 ரூபாய் வச்சு 90 ரூபாய் கைமாத்தி விட்டுருவாங்க. அப்படி கைமாத்தி விடுறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு அவங்களுக்கு 1000 கிலோவுக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய் கிடைக்குதுங்க. அப்ப 10 டன்னும் 15 டன்னும் கைமாத்தி விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் லாபம் கிடைக்குதுங்க. இதே மாதிரி மாசத்துல ஒரு 4 முறை அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களால ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த மாதிரி உணவுப் பொருட்களை கொள்முதல் பண்ணிட்டு வந்து அவங்களோட குளோன்ல ஸ்டாக் பண்ணிடுறாங்க, அதாவது பதுக்கி வச்சிடறாங்க. இப்படி பதுக்கி வைக்கிறதுனால மக்களுக்கு அன்றாட கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படுதுங்க. இப்படி பற்றாக்குறை ஏற்படும் போது விலைவாசி உயருதுங்க. இப்படி உயரும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னைக்கு விலை ஏறுதோ அந்த நேரம் பார்த்து உணவுப் பொருட்களை வெளியே கொண்டு வராங்க. இதனால பாதிக்கப்பட போறது அரசியல்வாதிகள் யாரும் இல்லைங்க, கிரிக்கெட் வீரர்கள் யாரும் இல்லைங்க, சினிமா நட்சத்திரங்கள் யாரும் இல்லைங்க, சாதாரண பொதுமக்கள், நம்மள மாதிரி பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா சட்டப்படி குற்றமான விஷயமா இருந்தாலும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் கண்டிப்பாக திருட்டி ஒழிக்க முடியாது. சரி, இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்
மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர், லாத்தூர், கர்நாடகா மாநிலம் குல்பர்கா போன்ற இடங்களுக்கு ஒரு விசிட் அடிங்க. அங்கே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்கள் நிறைய இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரேட் பேசி உங்களுக்கு ஓகேனா கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சொன்ன அட்ரஸுக்கு அவங்க வந்து பருப்பு அமுச்சு வச்சிருவாங்க. நீங்கள் பருப்பை வாங்கிக்கிட்டு மீதி காசை கொடுத்தா போதுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் இருக்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடைகளில் போய் ஆர்டர் பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி தெரிஞ்சால் தான் அங்கே போய் நீங்கள் அவங்கக்கிட்ட பேச முடியும். சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னா நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு நண்பர் யாராவது ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போகலாம். செகண்ட் சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்தமாக பருப்புகளை வந்து அங்கேருந்து கொள்முதல் பண்ணிட்டு வந்து நீங்கள் இங்கே வேலைக்கு ஆட்களை வச்சு அவங்க மூலமா கிராம் கணக்கில் கிலோ கணக்கில் அதை பேக் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து அதை நீங்கள் கடைகள்லையும் மார்க்கெட்லையும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நீங்கள் வந்து விற்பனை செஞ்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதிக அளவில் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு எதிர்க்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் என்னுடைய ஆசையும் கூட. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிஸ்னஸ் வீடியோக்களை சம்மந்தப்பட்ட வியாபாரிகள் கூட பேசி அதை மொபைல் மூலமாக பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை போடுறதா நம்மளுடைய வழக்கமே. பட் இந்த வீடியோ அப்படி போட முடியல, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க லாங்குவேஜ் ஹிந்தி, நம்ம லாங்குவேஜ் தமிழ். பட் எனக்கு ஹிந்தி தெரியும், அதை கேட்குற உங்களுக்கு ஹிந்தி புரியணும். ஸோ என்னால் அந்த வீடியோ போட முடியல. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்ககிட்ட நான் பேசி அதை நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியில் கண்டிப்பாக நான் டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக எதிர்க்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்தை கண்டிப்பாக நீங்கள் கேட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலோடங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். வணக்கம்.